பெட்டியில ஃபுல் ஆயிடுச்சு. இதை எடுக்கிறதா எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபுல் ஆயிடுச்சுங்க. ஃபுல் ஆயிடுச்சு பாருங்க, செம்மையாக இருக்கு. பாருங்க எந்த அளவுக்கு தேன் இருக்குன்னு. சரி சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ பாட்டு கட் பண்ண மாட்டலாம், கையிலே எடுத்துக்க, அவ்வளோதான். பாக்ஸில் வந்து தேன் கட்டி இருக்குது, அதை நாங்கள் எடுக்கிறோம். இப்போ எவ்வளோ கட்டியிருக்குன்னு பார்ப்போம் வாங்க. வாவ், ரொம்ப அழகாக கட்டியிருக்கு. பாருங்க இதையும் எடுக்கலாம். ரெண்டுத்துலேயும் ஒரு கேஜி வரும் போல அந்த அளவுக்கு இருக்கு. நீ மீதி ரெண்டு அடியும் அங்க வச்சிட்டோம். இன்னொன்னு இந்த ரெண்டுத்தையும் எடுக்க போறோம் பாருங்க. அரை கிலோ ஒரு கிலோ வாட்டு செய்யறோம், ரொம்ப வெயிட்டா வேற இருக்கு. வாங்க அதையும் அங்க கொண்டு போய் வச்சு எடுக்கலாம். எனக்கு இன்னும் வைக்கவே முடியாது போல, யாட்ட அந்த அளவு புல்லு. அட உள்ளவை, ஒண்ணு ரெண்டு உள்ளவை. எது வேணும்? ரெண்டுத்துலயுமே ஒவ்வொரு கிலோ வரும் போல. இனி வாங்க, இனி சூப்பர் பாக்ஸ்ல இருந்து எடுத்து இப்ப இன்சுலேட்டர்ல வச்சு எப்படி சுத்தலாம்னு பாப்போம். கட்டி இருக்கு, இதை ரிமூவ் பண்ண போறோம். வாங்க கட்டி இருக்கு. சாச்சு மாதிரி சாச்சு மாதிரி இருக்க மெழுகெல்லாம் எடுத்தாச்சு. இப்போ மிஷின்குள்ளே வைக்க போகிறோம். பொறுமையாக வைக்கணும். ஆ வாங்க, இது சுற்றலாம். ஃபஸ்ட்டு வந்து பொறுமையாக சுற்றுங்க. ரெண்டு ஃப்ரேம் சுத்தி இவ்ளோ வந்துருச்சு. இப்போ ஒரு ஃப்ரேம் வச்சு சுத்தலாம். இப்போ பாத்தீங்கன்னா வந்து இன்சுலேட்டர்ல வச்சு சுத்தி எம்டி அட தான் இருக்கு. இத வாங்க போய் பெட்டியில வச்சிரலாம்.
வைக்கிறதே நம்ம வந்து பொறுமையாக தான் ஹேண்டில் பண்ணணும். பாருங்க அந்த அடையிலிருந்து நாங்கள் சுற்றி இவ்வளோ வந்திருக்கு. இப்போ இதை ஊற்ற போகிறோம். இதுக்கு 1.5 கிலோ பக்கம் வரும் போல ரொம்ப வெயிட்டாக இருக்குங்க. இது நம்ம வந்து படிச்சுக்கணும். ஆக்சுவலி நிறைய பூச்சியெல்லாம் இருக்குது, அப்படியே பண்ணக்கூடாது. ஸோ நம்ம வந்து இது எதுக்குன்னா வந்து அந்த தேனையெல்லாம் எடுக்கிறதுக்கு தான். ஸோ நம்ம இதில் வந்து இதை எடுத்துட்டு வடிச்சு வச்சுக்கணும். இது வந்து 1 கிலோ கிண்ணம், இதில் ஃபுல்லாக வந்துடுச்சு.